ஸோ ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன் நூப் கேமா. நான் தான் உங்கள் டைசன். இன்றைக்கி விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, சீசன் 10 வீக் 5 மிஷின் வந்து எனக்கு அன்லாக் ஆயிருச்சு. அதில் என்னென்ன மிஷின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் இப்படி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி இந்த 200 ஆர்பி பாக்ஸ் எடுக்குன்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் போன வீடியோவில் வந்து உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கொடுங்க, என்னோடய சேனலை வந்து ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 300+ கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. என்றைக்கு நான் அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணி முடிக்க போகிறேன்னு தெரியல. அவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்குது, நிறையா வேல்யூபிளான பாயிண்ட்ஸும் சொன்னீங்க. நிறைய பேர் வந்து மைனஸ்லாம் இல்லை ப்ரோ, நீ பாட்டு பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் லவ் அண்ட் கேருக்கு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம டைசன் உப் கேமர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அப்படியே கிளிக் பண்ணிவிடுங்க. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ரெஸ்க்யூ டீம்மேட் 2 times இந்த கிளாசிக் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் இருக்குது. இது நிறைய பேருக்கு என்னென்னு தெரியல. ரெஸ்க்யூனா ஒன்றுமே இல்லைங்க, உங்கள் டீம்மேட்டை ரிவைவ் பண்ணணும் அவ்வளோதான். ஆர்பியை கிளிக் பண்ணிக்கிங்க. ஆர்பியை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேலே மிஷின்ஸ் இருக்கும். மிஷின்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி மிஷின் சேலஞ்ச் மிஷின் வரும். ஸோ சேலஞ்ச் மிஷினில் பார்த்தீங்கன்னா வீக் 5 வந்து எனக்கு அன்லாக் ஆயிருக்கும், உங்களுக்கு இன்னும் அன்லாக் ஆயிருக்காது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 200 ஆர்பி பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் விடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எலைட் ராயல் பாஸ் பிளேயருக்கான மிஷின், கில் 2 enemies within 100 seconds ஆஃப் லேண்டிங் இன் எனி மோடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனி மோடு என்று சொன்னதுனால் நீங்கள் வந்து ஆர்க்ரைட் மோடில் கூட முடிச்சுக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா ஆர்க்ரைட் மோடில் பார்த்திங்கன்னா பக்கத்து பக்கத்தில் எனிமி இருப்பான். 100 secondனா 1.5 நிமிஷத்துக்குள்ளே வந்து நீங்கள் ரெண்டு பேரை கில் பண்ணணும். ஸோ நான் கிளாசிக் மோடில் முடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் அது வந்து உங்களோட விருப்பம் தான், ஈஸியாக அங்கேயும் முடிக்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா ஃப்ளைட் வந்து எந்த இடத்துல போய் முடியுதோ அந்த இடத்துல இறங்கினா ஆஃப்லைன் பிளேயர்ஸ் வருவாங்க. ஸோ அங்கே வந்து ஈஸியாக கில் பண்ணிக்கலாம். ஃபினிஷிங் டாப் 3 3 times இன் எனி மோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாப் 3 3 times வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்க்ரேட் மோடு போயிட்டிங்கன்னா போதும். ஸோ ஸ்குவாடாக போனீங்கன்னா ஈஸியாகவே டாப் 3 வந்துடலாம். ஸோ 3 times வந்து முடிச்சிடலாம். டெஸ்ட்ராய் 10 vehicle tyres அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. 10 vehicle tyres வந்து நீங்கள் வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும். ஸோ 2 cars 1 bike 10 tyres ஆயிடுச்சு. ஸோ ஈஸியாக முடிஞ்சிடும். ட்ராவல் ஓவர் 30,000 meters இன் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30,000 meters வந்து நீங்கள் வெஹிக்கிளே ட்ராவல் பண்ணணும். ஸோ ஒரு கார் எடுத்துகிட்டு சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும், ஈஸியாகவே அதுவும் முடிஞ்சிடும். ரொம்ப பெரிய மிஷின்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ராயல் பாஸ் பிளேயருக்கான மிஷின். ஸோ எலைட் ராயல் பாஸ் வாங்கின பிளேயரை கூட்டு போனீங்கன்னா போனஸ் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கம்ப்ளீட் 15 matches வித் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. 15 matches வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ப்ளே பண்ணணும். மார்க்கெட் மேட்ச் ப்ளே பண்ணாலும் கணக்காகும், கிளாசிக் எது வேணாலும். ஸோ ரொம்பவே ஈஸி தான். கில் 20 enemies வித் PP19 பைசன் ஆர் MP5K SMG கன் இன் கிளாசிக் மோட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ரெண்டு கன்னுமே கிளாசிக் மோடில் 20 பேரை கில் பண்ணும் இந்த ரெண்டு கன்னை வச்சு தான். ஸோ MP5Kன்றது பார்த்தீங்கன்னா வெக்கேண்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ அது அந்த கன்னை உங்களுக்கு கடைசியாக கட்டணும். லேண்ட் ஆன் டாப் ஆஃப் எனி பில்டிங் எல்போசோ 3 times. இது பார்த்திங்க அப்படின்னா மிராமரில் இருக்குது. ஸோ மிராமரில் தான் போய் இந்த மிஷினை முடிக்கணும். கேட்டது 3 பேக் பேக் இன் 10 matches சொல்லிட்டாங்க. ஆர்கேட் மேட்ச் போனீங்கன்னா உங்களுக்கு 3 பேக் பேக் வந்து ஈஸியாகவே கிடைக்கும். ஸோ 10 matches போனீங்கன்னா போதும், ஈஸியாக முடிச்சலாம். கில் 20 enemies இன் பொச்சிங்கி வித் அசால்ட் ரைஃபிள். அசால்ட் ரைஃபில் பொச்சிங்கில் வந்து 20 பேரை கில் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கில் 5 enemies பை ஹெட்ஷாட். ஹெட்ஷாட்டில் வந்து கில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்னைப்பர் எடுத்து ஹெட்ஷாட் பண்ணி தான் கில் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. எந்த கன்னாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஹெட்டில் பாயிண்ட் பண்ணி ஷாட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியாக சாகுறப்ப அவன் ஹெட்ஷாட்டில் செத்தானா கணக்காயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஹெட்ஷாட்டில் சாகிறது நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் எனிமியை கில் பண்ணோடனே அந்த நீங்கள் சாகடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் அந்த இது வரும் தெரியுங்களா, உங்கள் பேர் போட்டு எனிமி பேர் போட்டு வரும். ஸோ அதுக்கு இடையில வந்து அந்த ரவுண்டு மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டிருந்துச்சு அப்படின்னா உங்கள் எனிமி வந்து நீங்கள் ஹெட் ஷாட் பண்ணி சாகடிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கடைசி புல்லட் வந்து அவன் ஹெட்டில் பட்டு தான் செத்துருக்கான் அப்படின்றக்கான அர்த்தம் அது. ஸோ இந்த வட்ட வீக் மிஷின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குன்னு சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீக் நீங்கள் 10 missions முடிச்சிங்கன்னா போதும், இந்த 200 RP boxஸை நீங்கள் ஃப்ரீயாகவே அன்லாக் பண்ணிக்கலாம். கீழே வந்து இன்வெர்டரியை கிளிக் பண்ணிக்கிங்க. இன்வெர்டரியை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் வந்து கன்று வந்துடும். ஸோ யாரோ ஒருத்தர் வந்து எஸ்எம்ஜி கன்னுனா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த இடத்துல ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கன்னோட நேம்லாம் வரும். ஸோ நான் இப்போ ஏஆர் கனில் இருக்கேன். ஏஆர் கன்னா அசால்ட் ரைஃபிள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இதில் இருக்க எல்லா கன்னுமே அசால்ட் ரைஃபிள் தான். ஸோ இந்த கனில் தான் நீங்கள் வந்து பொச்சிங்கில் வந்து 20 பேரை நீங்கள் கில் பண்ணணும். இந்த கனில் நீங்கள் எந்த கன் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கன்று பேர் தெரியலனா இன்வெர்ட்ரிக்கில் வந்துட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே ஆரோ மார்க்லேயே கொடுத்துருப்பாங்க, அசால்ட் ரைஃபிள் போ எஸ்எம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்துக்கங்க. இப்போ எஸ்எம்ஜி கன்னை பார்த்துருவோம். ஸோ MP5K அதுக்கப்புறம் வந்து பைசன், இந்த ரெண்டு கனில் தான் நீங்கள் வந்து 20 பேரை கில் பண்ணணும் கிளாசிக் மூலம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த MP5Kன்றது வெக்கேண்டியில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுதான் MP5K, இது வந்து பைசன். ஸோ இன்னொரு குட்டி கன் மாதிரி இருக்கிறது வந்து MP5K. ஸோ நீங்கள் வந்து பைசன் கூட சூஸ் பண்ணிக்கலாம், அது எல்லா கிளாசிக் மோட்லேயுமே கிடைக்கும். சிம்பிள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் பண்ண கமெண்ட்ஸ் எல்லாமே வேலியபிளான கமெண்ட்ஸ். ஸோ அது எல்லாமே நான் எடுத்து யூஸ் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் டைசன் நூப் கேமருக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அப்படியே கிளிக் பண்ணிட்டுருக்கோம். அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை, சி யூ சூன் கைஸ்.